அப்படின்னு அர்த்தம். தலைவனையும் கூப்பிட்டது யாருன்னா முருகனை தான். அதனால சுவாமிக்கு நாதனாலதான சுவாமிநாதன்னு முருக பெருமானுக்கு பேர். அதனாலதான் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே அப்படின்னு வேண்டிக்கிட்டார் கந்தரன பூதியிலே அருணகிரிநாத சுவாமிகள். குருவாக வந்து அருள் வாழ்த்த வேண்டும் முருக பெருமானினர். ஏன்னா குரு இல்லாத வித்த குருட்டு வித்தேனாங்க. அப்ப தந்தையே குருவாக இருந்த மந்திர பிரயோகம் சொன்னது யாருன்னா எம்பெருமான் முருகன் மட்டுமே. முருக பெருமானுக்கு இப்ப பாத்தீங்கன்னா பாத யாத்திரை பக்தர்கள் அதிகம் நடந்து பழனியம்பதி நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பழனியம்பதி நவகிரகங்களிலே செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகம் உள்ள ஒரு ஸ்தலம் இது அப்படின்னா திருஆவினங்குடி அப்படின்ற பழனிதான். பழனி போயிருக்கீங்க எல்லாருமே, பழனி போகாதவங்க யார் இருப்பா? ஆமா, கோகரால் அமைக்கப்பட்ட அற்புதமான சிலை. அங்க பாத்தீங்கன்னா காலையில ராஜ அலங்காரத்தோடு முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார். அப்படியே மாலை நேரத்துல ஆண்டி குளத்தோடு கோமணம், கோமணத்துக்கு தமிழ்ல கௌபீனம்னு பேர். அதை கட்டி கையில ஒரு தடியை கொடுத்து நிக்க வச்சிருவாங்க. எதனால எப்பேற்பட்ட ராஜனாக இருந்தாலும் இறந்து போகும் பொழுது கோமண துணி கூட கூட வராது அப்படின்ற தத்துவத்தை இந்த உலகிற்கு எடுத்து உணர்த்துவதற்காக. இப்ப என்ன தெரியுது, இதுல இருந்து இடைப்பட்ட நேரத்துல எல்லாருமே சமமாக இருக்கணும், ஆட்டம் அதிகமா போடக்கூடாது அப்படின்ற தத்துவத்தை இந்த உலகத்துக்கு சொல்றாங்களாம். ஆக அப்படியெல்லாம் தத்துவ ஞானியாக விளங்கக்கூடியவர் எம்பெருமான் முருகன். அவருக்கு தான் காவல். டே முருகனை பத்தி என்னடா பேசுறதே நினைச்சிடாதீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆதிபராசக்தி ரொம்ப கருணையானவங்க. இருக்கிற வழிபாடுலயே அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப கருணையானது. ஏன்னா பாரதியே சொல்றாரு, அம்பாளை வணங்கினால் அதிக வரம் பெறலாமா. ஏன் கருணையானவங்க அம்மா அப்படின்னா அவங்க அம்மா, அதனாலதான் அவங்க கருணையானவங்க. இப்ப ரொம்ப நம்முடைய உறவுகள்லயே நமக்கு ரொம்ப பிடிச்ச உறவு யாருன்னா அவங்க அம்மா தான். தாயை வெறுத்தவர்கள் இந்த உலகத்துல யாராவது இருக்க முடியுமா? தாய் இல்லாம தவிப்பவர்கள் தான் என்ன போல இருக்க முடியும். ஆனா தாயை வெறுத்தவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த உலகத்துல நம்ம யாரு, நம்ம ஆனா பெண்ணா, நம்ம அழகா இருப்போமா இருக்க மாட்டோமா, நம்ம கருப்பா சிவப்பா, இதெல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடியே உயிர் அப்படின்ற ஒன்று கருவறையில் உற்பத்தியான உடனேயே நம்மளை காதலிக்கிற ஒரு ஜீவன் இந்த உலகத்துல யாருன்னா அம்மா மட்டும்தான். ஏன்னா பறக்க போறது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையானே தெரியாது. தெரிகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குழந்தைய அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தாயிருச்சிருந்து கோயிலும் இல்லைன்னாங்க. உலகத்துல ரெண்டு விஷயத்தான் கருவறைன்னு சொன்னாங்க, ஒன்று தாயினுடைய கர்ப்பப்பை, இன்னொன்று இறைவன் இருக்கக்கூடிய மூலவர் இருக்கக்கூடிய கருவறை கோயிலுக்குள்ள. என்ன வித்தியாசம்னா அந்த கருவறைக்குள்ள தெய்வம், இங்க அம்மான்ற தெய்வத்துக்குள்ள கருவறை, அதுதான் வித்தியாசம். அது அந்த அளவுக்கு இந்த உலகத்துல கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியது யாருன்னா தாயார் தான். அது 100,000 தடவை கங்காசானம் பண்ண புண்ணியம், 10,000 தடவை சேது சமுத்திரத்துல குளிச்ச புண்ணியம், ஒரே ஒரு முறை அம்மா அப்பா காலில் விழுந்தா கிடைக்குமா, எவ்வளவு புண்ணியம் பாத்துக்கங்க. அப்ப காசியே இல்லாம இலவசமா புண்ணியத்தை வாங்கினா போதும். 100,000 தடவை காசிக்கு போய் கங்கையில் முழுகணும் எப்படிதான் செலவாகும், 10,000 தடவை சேது சமுத்திரம் ராமேஸ்வரம் எவ்வளவு செலவாகும், இதெல்லாம் விட்டுட்டு காலில் விழுந்து வணங்கினாலே பெரிய சிறப்பு இருக்கா பாத்துக்கங்க. தாயாரை வீட்டுல பட்டினி போட்டுட்டு கோயிலுக்கு போய் 100,000 ரூபாய் செலவு பண்ணி இறைவனுக்கு வச்சாலும் ஒரு 10 பைசா புண்ணியம் கூட வீடு வந்து சேராரு. தாய் தந்தை பட்டினியா இருக்கும் பொழுது 100,000 ரூபாய் புண்ணியம் வந்து சேர்ந்துருமா? அந்த அளவுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவங்க தாயும் தந்தையும் மட்டும்தான். இந்த பிறந்த நாள்னா என்னன்னு ஒரு கேள்வி. பிறந்த நாள்னா என்னன்னு அவங்க பிறந்ததான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இந்த பிறந்த நாள்னா என்னன்ற ஒரு கேள்வி ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஆட்கள்லாம் அமர்ந்திருக்கும் பொழுது கேட்டாங்க. எல்லாருமே வந்து சொன்னாங்க, ஆனா ஒரே ஒருத்தர் சொன்ன பதிலுக்கு மட்டும்தான் பணம் கிடைத்தது, அதாவது பரிசு கிடைத்தது. யார் அப்படின்னா அவர் தான் சிறு வயதிலேயே வீட்டுக்கு வீடு என்ன செய்தார், இதை நாளிதழை போய் போட்டு பேப்பர் போட்டு அந்த வருமானத்துல படிச்சு இன்னைக்கு இந்தியாவிலேயே உண்மையான குடிமகனாக இருந்து மறைந்த நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அபுல் பகீர் ஜெயிலுலாவுதீன் அப்துல் கலாம் ஐயா அவர். நான் எங்க போனாலும் இவருடைய பேரை எப்பொழுதுமே சொல்வேன். அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே நான் அதை பத்தி பேசுவேன். இறந்து இறைவனுடைய இறைவனாக இருக்கார். அவரை பாத்தீங்க அப்படின்னா அவர் சொன்ன பதிலுக்கு தான் பரிசு கிடைத்தது. என்ன சொன்னார் அப்படின்னா, பிறந்த நாள்னா என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை அழுவதை பார்த்து ஒரு தாய் முதல் முதலாக மகிழக்கூடிய நாள் தான் பிறந்த நாளுங்க. இந்த உலகத்துல சகிக்க முடியாத குழந்தை அழுகிறது தான், நம்மளாலேயே ஏத்துக்க முடியாது. பெத்த அம்மா மட்டும் குழந்தை அழுகிறத பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே அழுகு வந்து அந்த அளவுக்கு மனசு வேதனைப்படுவாங்க. ஆனா பிறந்த நாள் அன்னைக்கு குழந்தை அழுதாதான் அம்மா சந்தோஷப்படுவாங்க. ஏன் குழந்தை அழுதானா குழந்தை உயிரோட இருக்கு, நல்லா இருக்கு, ஆரோக்கியமான அர்த்தம். அதுதான் பிறந்த நாள் சொன்னாதனாலதான் அவருக்கு பரிசு கிடைத்தது. நம்முடைய இந்தியாவின் ஏவுகணை நாயகன் தன்னுடைய வாழ்நாளையே திருமணத்தில் இடம் கொடுக்காமல் நாட்டிற்காக வாழ்ந்து மறைந்த உண்மையான இந்தியாவின் குடிமகன்னா அவர் தான். அவருடைய பேரு அப்துல் கலாம் தான். அவங்க அப்பா பேரு தாத்தா பேர்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. அதனாலதான் அவுள் பகீர் ஜெயிலுலாவுதீன் அப்துல் கலாம். அவுள் பகீர்ன்றது தாத்தா பேரு, ஜெயிலுலாவுதீன்றது அப்பா பேரு, அப்துல் கலாம்ன்றது அவருடைய பேரு. அவருடைய அம்மாள் பேர் வந்து ஆயிஷா.
ஆக இப்படியெல்லாம் பிறந்து இன்று நாட்டின் உண்மையான குடிமகனா வாழ்ந்து மறைந்தவர். ஆக அப்படியான உன்னதமான மகான்கள் பிறந்த அந்த மண்ணு, அவங்க எல்லாம் தாயாரை மிகவும் பெருமையா போட்டிருக்காங்க. இப்ப ரொம்ப இல்ல, விநாயகர் கூட பாத்தீங்கன்னா கையில ஒரு குடம் வச்சிருப்பாரு. குடம் வச்ச மாதிரி விநாயகருடைய படம் ரொம்ப பேர் வீட்டுல இருக்காது. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா சிந்தாமணி குடம் அதுக்கு பேரு. அதை வச்சு என்ன செய்வாராம், தினசரி தாய் தந்தைக்கு பூஜை பண்ணிட்டு தான் தன்னுடைய காரியங்களை தொடங்குவாராம். முழு முதல் தெய்வமா விளங்குற விநாயகரே அவங்க அப்பா அம்மா தான் முதல்ல கும்பிடுவாராம். ஆனா இன்னைக்கு பூஜை பண்ண சொல்லுங்க, கையில என்னென்ன கிடைக்குதோ அதை பூரம் பிடிச்சதான் பூசை பண்றோம். சப்பாத்தி கட்டை, ஒரு அருவாமனை, கத்தி, இந்த மாதிரி என்னென்ன கிடைக்குதோ தாய் எதிர உட்காந்துருந்தா எரிஞ்சு பூசை பண்ற மாதிரி இளைஞர்கள் ஆயிட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லாம தாய் தந்தையாரை மதிக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு ஜென்மத்துக்கு அம்மா வரக்கூடிய சாதாரண மனித பிறப்புக்கே நம்ம மேல அவ்வளவு கருணைனா, ஜென்ம ஜென்மத்துக்கு அம்மா வரக்கூடிய ஆதி பராசக்திக்கு எவ்வளவு கருணை இருக்கும். அந்த கருணையே வடிவாடு அம்பாளை வணங்கி விட்டு பிறகு காவலி கட்டி ஒண்ணு துணைக்கு வருது. சரி, இன்னொன்னு
நீதான் நீ நாள் தோறும் நான் பாரு.